Hi, hello friends. Welcome to L Diaries. Now, unga Lavanya. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்ன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ரெசிபி, இளநீர் பாயசம் தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா சுண்ட காய்ச்சணும். அரை லிட்டர் பால் வந்து உங்களுக்கு ஒரு 200 ml ஆகிற அளவுக்கு நல்லா காய்ச்சுங்க. ஹாஃப் கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா இப்போது திக்காகிட்டு வரணும். நல்லா திக்காகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது சிம்மில் வச்சு அது திக்காகிட்டு வர்ற அந்த டைமில் நம்ம தேங்காய் உடச்சி எடுத்துடலாம். இளநீரை, அந்த இளநீரை உடச்சி எடுத்துட்டு அதில் இருக்க தேங்காய் தண்ணி இருக்கும் இல்லையா, இளநீர் தண்ணீரும் அந்த வழுக்கை தேங்காய் இருக்கும் இல்லையா, அதையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ சம்மர் டைமில் இந்த இளநீர் பாயசம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, குளிர்ச்சியானது. இதில் தேங்காய் பால் இதுதான் சேர்க்க போகிறோம். இளநீரும் உடம்புக்கு குளிர்ச்சி தான், தேங்காய் பாலும் உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால் நல்லா காய்ச்சி சுண்ட வரட்டும். அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் மில்க்மெய்ட் ஆட் பண்ணுறேன். 2 tablespoons வந்து மில்க்மெய்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அது இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த இளநீர் தேங்காய் இருக்குது இல்லையா, அதில் பாதி வந்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் இளநீர் தண்ணி சேர்த்து அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட அந்த இளநீர் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இளநீர் வழுக்கு தேங்காய் இருக்குது இல்லையா, அந்த வழுக்கு தேங்காயை வந்து கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி அந்த தேங்காயில் வந்து வழுக்கு இளநீர் வந்து கம்மியாக இருந்தது. அந்த வழுக்கை தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறையா நல்லா வழுக்க தேங்காய் இளநீராக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு 1 cup தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 cup தேங்காய் துருவியும் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணி தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் மார்னிங்கே இந்த இளநீர் பாயசம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு கெஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு டெசர்ட் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய பசங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய குட்டி பையன் பேர் ஜஷ்விக், அவரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இதை. இந்த அளவுக்கு தேங்காவை நல்லா சக்கையாக பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்குவேங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த மில்க்மெய்ட் ஆட் பண்ணி பால் வந்து நல்லா சுண்டை திக்காக காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால், இளநீர் வழுக்கை அதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து இதையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நான் கேஷ்யூ ஆல்மண்ட்ஸு ரைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, நீங்கள் என்ன போட விருப்பமோ அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ரைசன்ஸ் வந்து நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிஸ்மஸ் வந்து நெய்யில் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நட்ஸு வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே போடணுனாலும் போடலாம், ரோஸ்ட் பண்ணி போடணுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக அதோடய கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துருங்க.
இப்போ நான் அந்த நட்ஸை மட்டும் எடுத்து நான் பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கீ வந்து நான் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது ஆல்ரெடி மில்க் மைடு தேங்காய் பால் பால் வந்து நல்லா திக்காக நம்ம காய்ச்சி சேர்த்துருக்கறனால ரொம்ப திகட்டலாக இருக்கும். ஸோ அதனால் நான் நெய் வந்து நான் சேர்த்துக்க போகிறதில்ல. ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் இப்படியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம், இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம். எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 hours வச்சு கூல் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அது இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா பால் இன்னும் திக்காக வேணும்னாலும் காய்ச்சிக்கோங்க. இன்னும் நல்லா சுண்டை காய்ச்சி திக்காக்கிட்டு இதை ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்னும் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.